ஆத்தா அத்தமி பத்திரி ஒரு சொல் வாசை என் செல்ல மகன் முத்து மாறி கிளம்பி வாடி என்ன
உனக்கு வெள்ளப்பிணமாக மாறி அந்த வேகாப்பிணமாக மாறி அந்த மண்ட ஓட்டமாக ஓட்டி இவ சாப்பிடவே பூசிக்கிட்டு இவ ராத்திரி போக மாட்டான் அதை ரவு சுத்தி வந்துடுவான் திருப்போணத்து காத்திரையா மறுபுறத்து காலியமா
சரி. அந்த இரண்டாம் வார்த்தைகள் இருக்கக்கூடிய மாரியம்மா, சரி, அப்படி சோழ மாரியம்மா, சரி, இப்படி வெட்டுவிழா காளியம்மா, சரி, அந்த சுவாட்டு காளியம்மா, சரி, ஆளுக்கொரு பெட்டியா வந்து ஒழுங்கிடத்துல வந்து ஆறா குடியிருந்தவர், சரி, அப்படி இருக்கிற அந்த உண்மையாக இருப்பா இருந்தா முத்து மாறி நாவில குடியிருப்பா என் சரஸ்வதி சொல்லிக்கிட்டு, சரி, அதை எடுத்து கொடுக்கிற சாம்பல் வீட்டு போகாம இந்த கீழே பசங்க மக்களுக்கு, சரி, வர கொடுக்க வந்தது உண்மை இதாக இருந்தா, சரி, ஆப்புகரணம் கட்டி ஆத்தாளுக்கு முறையாக மலப்பாடுத்துக்கூடிய மக்கள் மனதில் இறங்கியும், அந்த அக்கடி சட்டி எடுக்கக்கூடிய மக்கள் மனதில் இறங்கியும், ஆழ்புற வேறுபட்டுகள் இறங்கிய மனதில் இறங்கி, சரி, இங்கதான் இருக்கேன், என அழைச்சு பாடுற மகனே அப்படின்னு சொன்ன அவளுக்கு உடனே என்னை கூட்டிட்டு வந்து தெரியும் சொல்லிக்கிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது அது எப்படி என்ன தெரியுமா, எப்படி சாப்பிட்டா இவன் வாங்க